ரிஷபராசி நேயர்களே, தாமதமா ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், தாமதமா நிதானமா பண்ணினாலும் இந்த காரியத்துல ரொம்ப கவனமா செயல்படுவீங்க. அப்படி செயல்பட்டு நல்ல பேர் மதிப்பெண்கள் வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறோம், ஆடிட்டிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சில நேரங்கள் திருமண வாழ்க்கையில சில பேச்சுக்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும் அவங்களுக்கு ஒத்து வரல. குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை வந்துட்டு இருக்கு. எங்க குடும்பத்தை அவர் பேச, அவா குடும்பத்தை நம்ம பேச, இந்த போன்ற பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில எப்பவும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் மாறிடும். குடும்பத்துல ஒற்றுமைகள் கூடி வரக்கூடாது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமா குழந்தை வரங்கள் உண்டு. உடல் ரீதியா இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியம் பெருகக்கூடிய நல்ல நாள். ஸ்கூல் சம்பந்தமா வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் இடம் வாடகைக்கு விட்டுருக்க திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள். ரிஷபராசி என்பர்களுக்கு யாருக்கேனும் காசு கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. வேலையாட்கள் நம்பி எல்லா பொருட்களையும் ஒப்படைப்பதும் தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே.